பாரந்த உலகப் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவில் வெந்தயக்கீரை சாகுபடி செய்கிற முறையும் அதனுடைய பயன்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவிற்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தின் மூலமாக பயிரிடக்கூடிய ஒரு கீரை வகையில் இருக்குது இந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா மூணே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து நம்மளுக்கு வந்து பயன்பெறக்கூடியதாக இருக்குது இந்த வெந்தயக்கீரையை கீரையாக பயன்படுத்துறதுக்கு பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை செஞ்சிடணும் இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இலைகளாகவும் சின்ன சின்ன தண்டாகவும் இருக்கிற அந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து பார்த்திங்கன்னா தன்மை கொண்டதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் அறுவடை செய்யக்கூடிய ஒரு கீரை வகையில இருக்குது இந்த வெந்தயக்கீரை இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்க இந்த வெந்தயக்கீரையை பயிடுறதுக்கு என்னென்ன மாதங்கள்லாம் ஏற்றுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை ஆடி மார்கழி மாசி ஸோ இந்தந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்கீரையை பயிரிடுறதுக்கு ரொம்பவே ஏற்ற பருவங்களாக இருக்குது இந்த வெந்தயக்கீரையை பயிரிடுவதற்கு செம்மண் நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடிக்கு உகந்ததாகவும் இருக்குது இந்த வெந்தயக்கீரையை விதைக்கிறதுக்கு ஒரு எக்டேக்கருக்கு வந்து எந்த அளவுக்கு விதைகள் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்டேக்கருக்கு விதைகள் தேவைப்படுது இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா விதைக்கும் போது மணல் கலந்து விதைச்சி விட்டுட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிந்தி விட்டுறணும் விதைச்சதுக்கப்புறம் பாத்திகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சணும் அதாவது அந்த விதையெல்லாம் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சணும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தண்ணி பாய்ச்சினீங்க அப்படின்னா கீரைகளுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும் இந்த வெந்தய கீரைக்கு உரங்கள் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிரிட்ட ஏழாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிரத கரைசல்ல பாசன நீரின் மூலம் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பயிருடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக செழிப்பாக இருக்கும் இந்த வெந்தயக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா விதை விதைச்ச ஆறாம் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா களைகளை நாம் நிற்கிறணும் வெந்தயக்கீரையை பூச்சிகள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உரங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் எடுத்து செமளவில் அரைச்சி இடித்து பொடியாக்கி அதை வந்து ஒரு லிட்டர் மாட்டு சிறுநீரில் கலந்து தண்ணீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மில்லி கரைசல் அப்படின்ட்டு ஒரு தோராயமாக எடுத்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை அதிகாலையில் வந்து தெளித்தோம் அப்படின்னா பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்கீரையை தாக்காது பயனுடைய செழிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இப்போ இந்த வெந்தயக்கீரையை வந்து எப்போ வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதை விதைச்ச இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே வேரோட பிடுங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனைக்கு கொண்டு போகலாம் இப்போது வெந்தயக்கீரையோட பயன்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த வெந்தயக்கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் கொண்டு இருக்குது ஸோ உடம்புக்கு வந்து இரத்த சோகை வரதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்குது வெந்தயக்கீரையை நல்லா நறுக்கி பொடியாக்கி வதக்கி தண்ணியில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நெஞ்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பூர்ணமாக குணமாயிரும் இந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல உள்ள புரத குறைபாட்டை வந்து பார்த்திங்கன்னா நீக்கி உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வலிமையை சேர்க்கும் ஸோ இந்த வெந்தயக்கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏயும் சுண்ணாம்பு சத்தும் அதிகளவில் இருக்கிறதுனால சாப்பிடும்போது மாரடைப்பு கண் பார்வை குறைபாடு பாதம் சொரி சிறங்கு ரத்த சோகை ஸோ இந்த நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராமல் நம்மளை தடுக்குது ஸோ இதுதான் வெந்தயக்கீரையுடைய பயன்கள் வெந்தயக்கீரையை நீங்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மகசூல் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மரக்கவன கான்பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பயிரிட போகிறோம் அப்படிங்கிறதுனாலும் மரக்கான கான்பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி உள்ளவர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்